You have won 25 lakhs. Please click the link. We are from so and so trust. Please fund us. We have got your private videos and you need to pay for us. இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ஸ் நமக்குமே வந்திருக்கும். உலகம் ஃபுல்லா வந்து டிஜிட்டல் மூலியமா எப்படி எல்லாம் ஆன்லைன் ஸ்கேம்ல வந்து திருடுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் திருடுவாங்க அப்படின்னா கொள்ளை அடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, ரொம்ப போனா அப்படின்னா செயின் இருப்பாங்க, அடிச்சு புடுங்குவாங்க, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் 2020ல எல்லாருக்கிட்டயுமே போன் இருக்கு, முக்காவாசி பேர்ட்ட வந்து இன்டர்நெட் அப்படின்ற விஷயம் போய் சேர்ந்துருக்கு. இன்டர்நெட் மூலியமா எப்படி எல்லாம் வந்து நம்ம பணத்தை வந்து கொள்ளை அடிப்பாங்க, ஆட்டையை போடுவாங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் ஸ்கேம் என்ன அப்படின்னா ஃபிஷிங் ஸ்கேம். இது வந்து நம்ம போனுக்கு வராது, நம்ம மெயிலுக்கு வரும் இந்த ஸ்கேம். அது சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட இருந்து மெயில் வரும், கிளிக் த லிங்க் டு வின் சம் அமௌண்ட் அப்படின்னு. இது வந்து நம்ம பேங்க்ல இருந்து வரலாம், மைக்ரோசாஃப்ட்ல இருந்து வரலாம். இப்ப நம்ம ஐஓபியில் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்ல திடீர்னு மெசேஜ் வந்திருக்கும். பட் அது வந்து ஸ்டேட் பேங்க் மெசேஜ் இருக்காது, வேற யாராவது அனுப்பிச்சிருப்பாங்க கிளிக் த லிங்க் டு வின் சம் அமௌண்ட் அப்படின்னு. இது நம்ம கிளிக் பண்ணிட்டோம் என்ன ஆகும் அப்படின்னா, தெரியாத ஒரு மெசேஜ், தெரியாத ஒரு மெயில வந்து கிளிக் பண்ணிட்டோம், இந்த மாதிரி வந்தது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாஸ்வேர்ட் தெரிஞ்சு போச்சு, மெயில் ஐடி தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இந்த ஃபிஷிங் ஸ்கேம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி 80% வந்து எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு மெயில் மூலியமா. ரெண்டாவது ஸ்கேம் என்ன அப்படின்னா லாட்டரி ஸ்கேம். இது வந்து மெயிலுக்கு வராது, நம்ம போனுக்கு இருக்கிற மெசேஜ்ல வரும். போன்ல வந்து நம்ம திடீர்னு காலையில எழுந்திரிச்சு பார்த்தா யூ ஹேவ் ஒன் 25 lakhs அப்படின்னு வந்திருக்கும், யூ ஹேவ் ஒன் 1 lakh rupees வந்திருக்கும், பிளீஸ் கிளிக் த லிங்க் டு டவுன்லோட் அப்படின்னு வந்திருக்கும். இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு தெரியாது, தெரியாத ஒரு வெப்சைட்ல இருந்தோ, தெரியாத ஒரு நம்பர்ல இருந்தோ வந்திருக்கும். இது வந்து எப்படி எடுக்காங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லா வந்து கம்ப்யூட்டர் டிரா சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலியமா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த மாதிரி மெசேஜ் போய் சேரும். அதாவது பாகிஸ்தான்ல வந்து ரேண்டமா ஒரு சில பேர் வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க, இந்தியாவில வந்து ரேண்டமா ஒரு சில பேர் வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கணும் இருக்கலாம், டெல்லியில இருக்கணும் இருக்கலாம், மும்பைல இருக்கணும் இருக்கலாம், இந்த மாதிரி ரேண்டமான பேர்லாம் மொபைல் நம்பர் எல்லாம் சூஸ் பண்ணி டேட்டா பேஸ கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு வந்து ஆன்லைன் ஸ்கேம், அதாவது லாட்டரி நீங்க வின் பண்ணிருக்கீங்க, நம்ம வந்து லாட்டரி விளையாண்டு இருக்க மாட்டோம், பட் நீங்க லாட்டரியில வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். சோ இந்த மெசேஜ் போய் நம்ம கிளிக் பண்ணுவோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஃபிஷிங் ஸ்கேம் மாதிரி நம்மளோட டேட்டா பேஸ், நம்மளோட பாஸ்வேர்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டானுங்க. உள்ள போயிட்டோம் அப்படின்னா என்ன கேட்பானுங்க அப்படின்னா, சோ ஒன் சோ அமௌண்ட் வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த லாட்டரி நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இதை வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து சோ ஒன் சோ அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. இது வந்து இங்கிலாந்து வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு லேடி வந்து $30,000 வந்து லூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி லாட்டரி ஸ்கேம் வந்து. லாட்டரி வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு மெசேஜ் போயிருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, அவன் உண்மையிலேயே லாட்டரி வந்து ஜெயிச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் உள்ள போயிருக்கு. உள்ள போயிட்டு கிளிக் பண்ணோன்னா நீங்க வந்து சோ அண்ட் சோ அமௌண்ட் பே பண்ணாதான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பண்ணிருக்கு. சோ அந்த $30,000 பே பண்ணதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஆள் வந்து காணாம போயிட்டாரு. இந்த அம்மா அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே வரல. அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னா செக்ஸ்டார்ஷன் ஸ்கேம். அதாவது ஒரு பையனும் பொண்ணா வந்து பிரைவேட்டா பண்ற விஷயத்த போய் போன்ல வந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பிச்சா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு அனுப்பிச்சாலும், ஒரு பொண்ணு வந்து அவங்க பண்ற பிரைவேட்டான விஷயத்த ஒரு பையனுக்கு அனுப்பிச்சாலும் போன்ல, இது ஒருவேளை லீக் ஆச்சுன்னா என்ன அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம ஊரே எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து புதுசா லீக் ஆயிடுச்சு அப்படின்னா பரபரப்பு போய்கிட்டு இருக்கு, எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு இருக்கோம், அது வீடியோ வந்திருக்கு வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரிதான் ஒரு பையன் பண்ற பிரைவேட்டான விஷயத்த ஒரு பொண்ணுக்கு அனுப்பிச்சாலோ, ஒரு பொண்ணு பண்ற பிரைவேட்டான விஷயத்த ஒரு பையனுக்கு அனுப்பிச்சாலோ, இது வந்து ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்ஸ்டார்ஷன் ஸ்கேம் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாத ஒரு மெயில வந்து உங்களுக்கு வரும். அதாவது ஒரு மெயில் மெசேஜா வராது, மெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்களா, வி ஹவ் காட் யுவர் வீடியோஸ் அண்ட் யூ நீட் டு பே ஃபார் அஸ், எல்லாத்தையும் உங்க வீடியோ வந்து நாங்க லீக் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெயில வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சோ ஆன்லைன்ல அதிகமா நடக்கக்கூடிய ஸ்கேம்ல இதுவுமே இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா நேக்கட் பிக்சர் ஸ்கேம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோ பத்தி பார்த்தோம்ல, அதே மாதிரி இது வந்து பிக்சர் பத்தி பாக்குறது. தெரியாத அப்ளிகேஷன்ல பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்றப்ப அக்ரி அக்ரின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, இதனால என்ன ஆகும் அப்படின்னா கேமராக்கு வந்து ஆக்சஸ் போகுமா. நம்மளோட கேமராக்கு ஆக்சஸ் போச்சு அப்படின்னா பிரைவேட்டா பண்ற விஷயத்த, பிரைவேட்டா வந்து செல்ஃபி எடுக்கிற விஷயத்த வந்து ஒரு பையனுக்கு அனுப்புறோம், ஒரு பொண்ணுக்கு அனுப்புறோம் அப்படின்னா இது வந்து ஆன்லைன்ல லீக் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது லீக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா, அது வந்து வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க, இது வந்து போட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. சோ தெரியாத விஷயத்த பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்றப்ப அக்ரி அக்ரின்னு கொடுக்குறப்ப யோசிச்சு பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னா லவ் ஸ்கேம். அதாவது உங்களை வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தெரியாத ஆள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தேவைப்படுற கிஃப்ட் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா தாய்லாந்துல வந்து அதிகமா நடந்திருக்கா. அதாவது தெரியாத ஆள் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து லோன்லியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறது, கிஃப்ட் அனுப்புறது, எல்லாத்தையும் அனுப்பி லவ் பண்றவங்க நம்ப வச்சிருவாங்க. நம்ப வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசு கொடுக்குறது. கடைசியில வந்து உன்னை நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன், நான் வந்து கஸ்டம்ல வந்து மாட்டிக்கிட்டேன், இந்த இடத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணாதான் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்துல வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நடக்குமா, லவ் ஸ்கேம்.
சோ கடைசியில என்ன பண்ணுவாங்க காசை வந்து புடிங்கிட்டு விட்டுருவாங்க. அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னா கெட் ரிச் கெட் ரிச் அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னா கெட் ரிச் ஸ்கூ அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னா கெட் ரிச் ஸ்கூ அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னா கெட் ரிச் ஸ்கூ அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னா கெட் ரிச் சூன் ஸ்கேம். அதாவது சம்பந்தம் இல்லாத ஆள் வந்து நமக்கு மெசேஜ் வரும். அதாவது நாங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து 2 லட்சம் பே பண்ணா போதும், உலகம் ஃபுல்லா வந்து நாங்க வந்து சுத்தி காட்டுவோம். பட் எந்த மாதிரி பிசினஸ் நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் கேட்போம் சொல்லவே மாட்டாங்க. பட் தெரிஞ்சா கூட நமக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிருக்கேன்டா, 2 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணா போதும், நீ வந்து உலகம் ஃபுல்லா சுத்தரா, உனக்கு வந்து ஹோண்டா சிட்டி கார் வாங்கி கொடுத்துருவாங்க, நீ தேவைப்படுற கார் வாங்கி கொடுத்துருவாங்க, ஆடி கார் கூட நீ ஃபியூச்சர்ல வாங்கலாம், நீ 2 லட்சம் மட்டும் பே பண்ணா போதும் ஃபியூச்சர்ல நீ ஆடி கார் கூட வாங்கலாம். பட் கடைசி வரைக்கும் என்ன பிசினஸ் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அண்ட் இது வந்து பர்சனலி நானுமே வந்து பாத்திருக்கேன், இந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு பையன் கூட அனுப்பிச்சிருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிசினஸ்ல இருக்கேன்டா, இது வந்து 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா போதும், நீ வந்து உலகம் ஃபுல்லா வந்து சுத்த போற, உனக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருவாங்க. பட் கடைசி வரைக்கும் என்ன பிசினஸ்னு சொல்லவே இல்லை. இந்த அளவுக்கு யார் யாவரும் எனக்கே அவரை பாக்கணும் போல இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா குட் ஹார்ட் ஸ்கேம். அதாவது இது வந்து நம்ம ஊர்ல அதிகமா பாத்துருக்கோம், நம்ம போனுக்கு வந்து திடீர்னு மெசேஜ் வரும்ல, வி ஆர் ஃப்ரம் சோ அண்ட் சோ ட்ரஸ்ட், எங்கட வந்து 500 குழந்தைங்க வந்து இருக்காங்க, இவங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து நீங்க வந்து ஃபண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம போனுக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கும். இதுவுமே ஆக்சுவலி ஒரு ஸ்கேம் தான். அதாவது சேரிட்டி அப்படின்ற பேர்ல பணம் கொடுக்குற கும்பல். இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் இந்த மெசேஜ் வந்து வந்திருக்கும். திடீர்னு கால் தான் பண்ணுவாங்க, நாங்க வந்து இந்த ஆசிரமத்துல இருந்து கால் பண்றோம், எங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து கொடுங்க, இத்தனை குழந்தைங்க வந்து இருக்காங்க அப்படின்னு. பட் மேபி உண்மையா இருந்தா பண்ணலாம், பட் இது வந்து உண்மையா போயா அப்படின்னு தெரியல. பட் இதை வந்து டிஜிட்டல் மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஸ்கேமா தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல போய் செக் பண்ணிட்டோம்னா நீங்க காசு கொடுங்க, சும்மா வந்து கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னா பிட்காயின் ஸ்கேம். இது வந்து எனக்குமே மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு ஆள் வந்து நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாரு, பிட்காயின்ல வந்து நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, உனக்கு வந்து குறிப்பிட்ட ஷேர் வந்து வரும், நம்ம ஊர் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான், 10% நீ பண்ணா போதும் உனக்கு வந்து 2% வந்து லாபம் வரும், இந்த மாதிரி வந்து நம்மள மண்டே வந்து கழுவாங்க பிட் ஸ்கேம் மூலியமா. நம்ம ஊர்ல எப்படி ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஃபாரின்ல இருந்து நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புவோம். இவங்களும் உலகம் ஃபுல்லா இருக்கிற கம்ப்யூட்டர் டிரா சிஸ்டம்ல இருந்து டேட்டா பேஸ், கஸ்டமரோட டேட்டா பேஸ் உலகம் ஃபுல்லா இருந்து தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெசேஜ் அனுப்புறது. அதாவது அமெரிக்கால தான் இது வந்து அதிகமா நடக்குது. அமெரிக்கால கிட்டத்தட்ட 490 மில்லியன் வரைக்கும் வந்து லூஸ் பண்ணிருக்காங்க மக்கள் பிட்காயினை நம்பி. சோ எனக்குமே ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு ஃபாரின்ல இருந்து, நான் வந்து ஃபாரின்ல இந்த பிட்காயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிட்காயின் கரன்சி, நீ வந்து $100 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, உனக்கு வந்து குறிப்பிட்ட ஷேர் வந்து வரும், 10% லாபம் வந்து நீ வீக்லி சம்பாதிக்கலாம் அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு ஒருத்தவர். பிட்காயின் ஸ்கேம் அப்படிங்கிறது அதிகமா நடக்குது அமெரிக்கால, இது ரொம்பவே நடக்குதான். அண்ட் கடைசியா பாக்க போற ஸ்கேம் என்ன அப்படின்னா ஹிட்மேன் ஸ்கேம். சோ ஹிட்மேன் ஸ்கேம் வந்து எங்க அதிகமா நடக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்குல்ல, ஆஸ்திரேலியா தான் இது வந்து அதிகமா நடக்குதான். ஆஸ்திரேலியா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா இப்ப சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து மெசேஜ் வரும், உன் ஒய்ஃபை வந்து நான் வந்து தூக்க போறேன், நீ வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எனக்கு கொடுக்கணும், உன் ஒய்ஃபை வந்து கொலை பண்ணிடுவேன், நீ வந்து எனக்கு அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா. இது வந்து அதிகமா வந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கா, ஹிட்மேன் ஸ்கேம் அப்படிங்கிறது. ஒருவேளை வந்து பணத்தை கொடுக்கல அப்படின்னா உண்மையிலேயே வந்து கொலை பண்ற கேஸ் எல்லாம் இருக்கா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்கேம் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஹிட்மேன் ஸ்கேம் அப்படிங்கிறது. சோ அவ்வளவு இந்த வீடியோ சொல்ல வந்தது. அண்ட் ஒருவேளை வந்து நம்ம பணத்தை வந்து தோக்க கூடாது அப்படின்னா தெரியாத அப்ளிகேஷன்ல போய் அக்ரி அக்ரின் கொடுக்கறத வந்து நிப்பாட்டிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், பிரைவேட் வீடியோஸ் எல்லாம் அனுப்புறோம் அப்படின்னா அதையுமே வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் தெரியாத இந்த லாட்ரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுலயுமே வந்து உஷாராயிக்கோங்க, எல்லாமே வந்து ஒரு ஸ்கேம், எதுவுமே வந்து செக்யூரிட்டி கிடையாது இன்டர்நெட் வேர்ல்ட்ல, நம்ம தான் நினைச்சுட்டு இருப்போம் நம்ம பாஸ்வேர்ட் வந்து நமக்கு தான் தெரியும் அப்படின்னு. பட் எல்லாமே வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கு. சோ அவ்வளவு வீடியோ சொல்ல வந்து வீடியோ நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல வரேன். பை.